हेलो फ्रेंड्स இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க சிவப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கனா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம் எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க वायर ऑफ वेट वायर रनिंग वायर இந்த மாதிரி முதல்ல சுருக்கிக்கணும் और पक वयरे लफ्ट सैड नम्बर कोरतना इन पक वयरे राइट सैड कोरकनो अंदमि मारी मारी वरू इप्पो रनिंग वयरे कोर्ताच्चु इप्पो रनिंग वयरे लूप मारी मडिंग इंद मुदल वयरे लूप सुत्तुंग इप्पो कीले नमक्कु सेवन कट नॉट इरुक्कु अदनाल इप्पो इंद इडत्तुल नम्म बेसिक नॉट पोडुरोम नार्मल नॉट இப்போ நம்ம ஒரு பேசிக் நாட் பண்ணியிருக்கோம் அடுத்து செவன் கன் நாட் गैप इतमी अब पातको बेसिक नॉट इेमे पिन्नटे वा कीड़ी पिन्नमो अदारी रनिंग वयरो कलर मट मार मारी इरकान पात कोंगा इप्पो नॉर्मल नॉट अड़ता दे सेवन कन इदे माधरी पिन्निक्टे वांगा इप्पो ऑफ वाइट वायर नमक रनिंग वायर आ रखे येंदा मार्दलो इलाम की पिन्न मादी इंब पिन्नटे लाइन फुला पिन्नी मुड़च पापम कॉर्नर एपी तरपन इत वरी पिन्नी नम पिन्न पाकल इन ब्लू वायर एड़े इं ऑफ वाइट वायर इवलो दूर पिन्नी नमक कलर मारी इू ब्लू वायर एड़े वायर रनिंग वायर पकड़ ब्लू वायरो हईट के नम्बर मूणु वयर कट पड़ी एड़कन और त्री इंच एक्स्ट्रा वे कट पड़ो अयरे इप्ली कोट
இப்படி கோர்த்தாச்சு. இப்போ ஒரு பேசிக் நாட் நம்ம பண்றோம். இந்த இடத்துல இப்ப நம்ம கோர்த்த வயிறு வச்சுதான் நம்ம இப்போ இந்த இடத்துல பண்றோம். அடுத்தது சிவன் கண்ணாட். இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த எண்டு வரைக்கும் பின்னிருங்க, பின்னிட்டு பார்க்கலாம். இவ்வளவு தூரம் வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு வயிறு இந்த இடத்துல கோர்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு பேசிக் நாட். அடுத்தது சிவன் கண்ணாட். அடுத்தது நார்மல் நாட். அந்த பக்கம் எப்படி பின்னணுமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் நம்ம பின்னிட்டே வரப்போறோம். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்ப இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் பின்னிட்டேன். இப்போ இன்னொரு வயர் அதையும் இப்படி கோர்த்து வச்சிருக்கேன். இப்ப கடைசியா எந்த நாட்ல முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. சிவன் கண்ணா நார்மல் நாட்டான்னு நார்மல் நாட்ல முடிஞ்சிருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துல சிவன் கண் நாட் பின்றோம். இப்போ நார்மல் நாட். இந்த மாதிரி ஜோடி ஜோடியா இருக்கா வயர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ சிவன் கண்ணாட்.
நார்மல் நாட். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண எடுத்துக்கிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம நாலு சைடும் பின்னிட்டோம். இது ஒரு சைடு, இது ரெண்டாவது சைடு, இது மூணு, நாலாவது சைடு வரைக்கும் இப்படி பின்னி கொண்டு வந்தாச்சு. இதுதான் ரன்னிங் வயர். நான் ரன்னிங் வயரை கட் பண்ணலை, கட் பண்ணாமலே தொடர்ந்து நம்ம பின்னுறோம். இந்த இடத்துல செவன் கண் நாட், கீழே பேசிக் நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது ஃபஸ்ட் லைனில் கீழே பேசிக் நாட் இருக்குது, அதனால இந்த இடத்துல செவன் கண் நாட். ஒரு நார்மல் நாட், அடுத்தது செவன் கண் நாட், ஒரு நார்மல் நாட், அடுத்தது செவன் கண் நாட். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே பின்னுங்க. அப்படி நீங்கள் பின்னும்போது தப்பு வராது, கரெக்டாக பின்னலாம். இப்போ இது ரெண்டாவது ரவுண்டு. இது மாதிரி வயரோட ஃபுல் ஹைட்டுக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். ஒரு ஒரு ரவுண்டாக ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ண போகிறதே கிடையாது. இப்போ நார்மல் நாட், அடுத்தது செவன் கண் நாட். இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. கூடை பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் 24 லைன்ஸ் வரும், இன்னொரு பக்கம் 25 லைன்ஸ் வரும். ஏன்னா இது ரன்னிங் வயர் கூட, நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணாமலே பண்ணுறதுனால ஒரு பக்கம் ஒரு லைன் ஜாஸ்தியாக தான் வரும். ஆனால் அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ரன்னிங் வயர் கூட எல்லாமே இப்படி தான் வரும். இப்போ நார்மல் நாட், இதே மாதிரி நான் இப்போ வச்சு காமிக்கிற மாதிரி எல்லா பக்கமும் பின்னிக்கிட்டே வந்துடுங்க. இது வரைக்கும் பின்னி முடிச்சிங்கன்னா தான் ஒரு ரவுண்டு வரும். இந்த இடத்துல இருந்து நான் இப்போ காமிச்ச வரைக்கும் பின்னி முடிங்க. ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கூட பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு 3 இன்ச் வரைக்கும் வயரை விட்டுட்டு நம்ம இப்போ ரன்னிங் வயரை கட் பண்ணுறோம். நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இந்த வயரை முதல் நாட் விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் இருந்து அடுத்தடுத்த நாட்டில் கோர்த்து விடுங்க. இப்படி கோர்த்து விட்டுருங்க. இந்த வயரை எப்படி கோர்க்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல் லைன் விட்டுருங்க, ரெண்டாவது லைன் விட்டுட்டு நான் இப்போ காமிக்கிற மூணாவது நாட்டில் மூணாவது லைனில் இப்படி கோர்க்கணும். அடுத்தடுத்த நாட்டில் அப்படியே கோர்த்துக்கிட்டே போயிடுங்க. எக்ஸாக்டாக கோர்க்கணும். ஒரு பக்கம் லெஃப்ட்டு, ஒரு பக்கம் ரைட்டு. கீழே நம்ம கார்னர் திருப்பும்போது எப்படி நம்ம கோர்த்தோமோ அதே மாதிரி கோர்க்கணும். வயரோட ஃபுல் ஹைட்டுக்கும் கோர்த்து விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. மூணாவது லைனில் கோர்க்கணும். இதே மாதிரி எல்லா வயரையும் கோர்த்து விட்டுருங்க. எல்லா வயரையும் நம்ம கோர்த்து விட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். டைட்டா இழுக்கும் போது முதல் வரி மடங்கி வரும். சோ கூடையோட விளிம்பு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க கோர்த்து விட்டதுக்கு அப்புறம் கூடையோட விளிம்பு ஃபுல்லாக கோர்த்து விட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக கோர்த்து விட்டு முடிச்சாச்சு. நம்ம கூடை இப்படி தான் இருக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறமா. கூடை ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.